ం శ్రీకాద్రుగిణోపమన్యుతనస్కందేంద్రనంద ప్రాచీన గురవోపి కరుణాశాద్తరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితృతం చిన్ముద్రాంగితముద్రపాణినళిం చిత్తే శివం కర్మహే నమసే నమ సతస్పతే నమస్ సఖీనాం நமோதிவே நம நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது நாம அவள் ஸ்வர்ணகர்பா விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதாவாக அப்படின்னு எந்த அம்பாவ சொல்கிறோம் அப்படின்னா பூமாதேவி தான் சொர்ண கர்ப்பான்னு சொல்லுவோம் கனவு சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா இது அது கூட தொடர்புடையது அதனால சொல்கிறேன் தங்கம் பூமியில் அதிகமாக கொட்டி இருக்க மாதிரி இருக்கும் இல்லை காசு அந்த காலத்தில் இப்போ கூட தங்கத்தை வச்சு தான் நீங்கள் பணத்தை இட போடுறீங்க பணத்தினுடைய ஏற்ற இறக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏறுறது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடுவீங்க அப்போ வந்து ஒரு பொருளாதாரமாக இருக்குது அந்த தங்கத்தை வந்து தன்னகத்தே கொண்டவள் கனவுல வந்து தங்கம் பூமியிலேயும் தோண்டி எடுக்கிற மாதிரி பார்த்தா மரண சம்பவம் பொருளாள் ஏன் இதை சொல்லுகிறேன்னா தங அம்பாள் வந்து தங்க தங்கத்தை தன்னகத்தை கொண்டு இருக்கிறாள் அப்போ முதல் சொர்ணம் எது அப்படின்னா இந்த உடம்பு இந்த உடம்பை காப்பாற்றக்கூடியவள் கூடியவள் இந்த உடம்பை உடம்பின் உள்ளே இருந்து காப்பாற்றக்கூடியவள் அப்படி எடுத்துக்கணும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பூமாதேவின்னு மிருத் சங்கிரகணம்னு கோயில்களில் பண்ணுவாள் அந்த சுவாமிகள் எப்படி பூஜை பண்ணுவான்னா அஷ்டதிக் பாலர்கள் பூஜை பண்ணி சப்தாரணம் ஏழு கடல் பூஜை பண்ணுவாள் தாயரை மாதிரியே அப்படியே ஆாகனம் பண்ணி ஒரு பெண்ணு வந்து மல்லாக்கப்படுத்துன்னு இருக்க மாதிரி பூஜை பண்ணி அந்த வயத்துலேருந்து மண்ணை எடுப்பாள் அந்த மண்ணை எடுத்து அதில் வந்து நவதானியங்களை விதைப்பாள் அந்த அம்பாளுக்கு தான் சொர்ண கர்ப்பான்னு பேர் ரத்ன கர்ப்பின்னு சொல்கிற வழக்கம் கர்ப்பம்னா உள்ளுக்குள்ளே மூடி இருக்கு நம்ம அதை வெளியில் எடுக்கிறோம் உபாசகர்கள் சில நேரங்களில் என்ன கேட்குறாங்கன்னா உலகியல் செல்வங்களை கேட்பாங்க அந்த உலகியல் செல்வங்களை கொடுக்குறதுக்கு அம்பாள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சொர்ணகர்பா கர்ப்பா வடிவத்தில் தான் வரா இந்த அம்பாளை கும்பிட்டா என்ன ஒரு சிறப்பு ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல அதில் வந்து புதையலை காண்பித்து கொடுக்குன்னு சொல்கிறாள் செவி வழி செய்தி இது அந்த காலத்தில் தங்கமாக வச்சு புதையல் இருக்கும் அந்த புதையல் இருக்கிற இடத்த காப்பாற்றிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமியில் வெட்டி எடுக்கிறாளோ இல்லையோ இப்போ தங்கம் அங்கேருந்து கோளாறு தங்க வயல்லாம் நம்ம சொல்கிறோம் அதை வந்து அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிருக்கா பூமியில் இந்த இடத்துல தோண்டி இந்த பண்புடைய சொர்ணத்தை எடுத்திருக்காள் அதை எடுக்கும்போது பூமாதேவி பூஜை தான் அதுக்கும் பண்ணுறாள் அதனால் எப்படி போனாலும் ஸ்வர்ணகர்பா அப்படிங்கிறது பூமாதேவியை தான் குறிக்கும் பூமியவே கடவுள்னு வ வணங்கியிருக்கோம் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆத்மா இது எல்லாத்துலேயும் அம்பாள் இருக்கா அதில் பூமியில் இருக்கக்கூடிய அம்பாள் தன்னகத்தே சொர்ணத்தை கொண்டிருக்கிறாள் அதாவது பூ உலக செல்வம் அனைத்தையும் இந்த ஸ்வர்ணம்ங்கிற சொல்லு குறிக்கும் ஸ்வர்ணம்னா தங்கம் தான் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டான் சுவர்ணம் சுவர்ணம் வண்ணம் மிகு புகுள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ரெண்டும் சேர்ந்து கூட சொர்ணம்னு வரலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன நோக்கில் சொர்ணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான பொருள்கள் அனைத்தும் சொர்ணம் அதை எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறவள் எல்லாவற்றையும் அவள்கிட்ட இருக்குது சொர்ணகர்பான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வள்ளுவன் சொல்கிறான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைனே சொல்லிவிட்டான் காசு இருந்தால் உலகம் இப்போ இந்த காசு எனக்கு விட்டு கேட்குற தனம் தரும் கல்வி தரும் முதல்ல எடுத்தோன்னே சொல்லியிருக்காரு அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா வறுமை எல்லாத்த விட கொடுமை அதை சொல்கிறார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு விரேல் யாருக்கிட்டையாவது போய் கையேந்தி நிற்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்காத அதாவது அதை மாதிரி நம்ம நினப்போம் பிச்சை எடுக்கணும் நினைப்பவான் அப்படி எடுக்கலைன்னா பிச்சை எடுப்பீங்கன்னு சொல்கிறார் பயமுத்துறார் கோவத்தில் மாத்திரை பொழுது மனதில் வெய்யாதார் கோத்திரம் குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டுன்னு சொல்கிறார் கையில் பாத்திரத்தை வச்சு தான் நிற்கணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அம்பாள் எல்லா செல்வத்தையும் உடனே கொடுத்துருவா உங்களுக்கு அவளை கும்பிட்டு அந்த செல்வத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு வேறு வழியில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளையெல்லாம் கோபமாக சொல்கிறார் அன்பாக சொல்கிறார் பணி தான் சொல்கிறார் அப்படி எல்லா வழியிலையும் சொல்லி பார்க்குறாரு அப்போ இந்த சொர்ண கர்ப்பான்னு எதை சொல்கிறாருன்னா இந்த பூமாதேவி தான் சொல்கிறார் திருக்கடையூரில் இந்த சொர்ணகர்பா அப்படிங்கிற தியானமே லக்ஷ்மி சன்னதி இருக்கும் அது பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்கும் அதுக்கு பேர் சொன்ன கர்பான் தான் பேர் வெவ்வேறு பேர் பின்னாடி காலத்தில் வரவா அதை மாற்றி ஏதோ சொல்லும்போது ஒரே சாமிக்கு பத்து பேர்லாம் வரும் தியாகராஜா அப்படின்னு பேர் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆரூரா அப்படின்னு கூப்பிடுவோம் அது எப்படி மாறி போகிறதோ அந்த மாதிரி இருந்தாலும் கர்பா அப்படிங்கிற வார்த்தை பூமாதேவியை குறிக்கும் அப்படி அதெல்லாம் சொல்லி நம்ம அந்த வடிவத்துக்கு வந்துட்டோம் பூமியிலேருந்து தான் எல்லாம் எடுக்கிறாள மரகதம் ரத்தனங்கள் தோண்டி எடுக்கிறோம் தங்கம் எடுக்கிறான்னு தெரிஞ்சுட்டு இந்த நாமாவளியை சொல்கிறதுனால பொருளாதார வளம் நமக்கு கிடைக்கும் ஆனால் எப்படி வழிபாடு பண்ணுறது இந்த சொர்ணகர்பா சுவாமியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு சாணி போ தாந்திரிகத்தில் சொல்கிறேன் இந்த சுர்ணகர்பாவனுடைய வழிபாடு பூமியில் சாணியை போட்டு மொழிகிடுவாலாம் மொழிகிட்டு அதில் ஒரு மண்டலம் வண்ணப்பொடிகளை கொண்டு ஒரு மண்டலம் மாதிரி வரைகிறான் அப்படி வரைஞ்சிட்டு அதையே அம்பாளாக நினச்சி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாள் அப்படி பூஜை பண்ணுற சுவாமிக்கு சொர்ணகர்பான்னு பேர் இதை எப்போ பண்ணுறா அப்படின்னா ஒரு இடத்துல வாழ போகிறாங்க மக்கள் ஒரு ஒரு நகரத்தை உருவாக்க போகிறாங்க இல்லை ஒரு கிராமத்தை உருவாக்க போகிறாங்க அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் காடு காடாக இருக்கும் இந்த காட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மரத்தை எல்லாம் வெட்டி அந்த இடத்துல ஊருக்கு பொதுவா க இது அது என்ன குளம் தோண்டி கோயில் கட்டி ஒரு ஒரு இதை தானே எல்லா இடமும் காடாதானே வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது முதல் பூஜை போடும்போது இதை வந்து ஒரு திக்கை வரித்து அதுல இந்த மாதிரி மண்டலங்களை போட்டு பூஜை பண்ணுவான் அந்த பூஜையில சில அடையாளங்கள்லாம் சொல்றா இந்தந்த அடையாளங்கள் வந்தா அந்த இடத்துல அவள் ஊரை அமைப்பா இந்த இடத்தை வெட்டி அப்படி இல்லை அடையாளம் வாழ்க்கை சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த மாற்றிடுவான் பூ பரீஷான்னு பேர் இதுக்கு இது சாஸ்திரத்தில் இருக்குது கோயிலை வந்து எந்த இடத்துல நம்ம தெரிவு செஞ்சு கட்டினாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் சோழன் கோயில் கட்டி இடம் முழுவதும் முழுவதுமான நீர்ப்பாசன பகுதி அங்கே அவ்வளோ தூரம் லோடு ஏறவே இராது அப்படிக்கு இறங்கும் பில்டிங் உள்ளே இறங்கும் அவ்வளோ வெயிட் ஏற்றிருக்கா அதை யோசிச்சு பார்க்க முடியல நம்மளால் அது என்ன பண்ணியிருக்கான்னா இந்த சுர்ணகர்பா பூஜை அங்கே இருக்குது அங்கே பூஜை பண்ணி அதை சொல்லி அது இடம் காட்டும் அந்த இடத்த காமிச்சதுன்னா அந்த இடத்த வட்டம் போட்டால் அந்த இடத்துல தேவதா சாந்தி உற்பத்தி பண்ணுவாள் அப்போ இந்த சொர்ண கர்பாங்கிற சுவாமி வந்து மித்சங்கிரகணம் அப்படிங்கிற வடிவத்துலையும் இந்த மாதிரி களம் எழுதி வழிபடுறது அப்படிங்கிற வடிவத்துலையும் சொப்பன சாஸ்திரத்தில் இந்த பூமியில் வர்றதை பற்றின குறிப்புகளையும் இந்த ஸ்வர்ணகர்பா அப்படின்னு மூணு சாஸ்திரத்துலேயும் இந்த பேர் இருக்குது சொர்ணகர்பா சொர்ணகர்பா சொன்னகர்பான்னு இந்த நாமாவிலே நாம சொன்னால் என்ன பல்லன் அப்படின்னா இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நமக்கு என்ன சொல்வேறு அந்த மாதிரி இருந்தால் இந்த நாமாவை சொல்லின்றே வந்தால் புதிதாக ஒரு இடம் இட சம்மந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை இந்த நாமவடி சொல்லி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெற பிரார்த்திப்போம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து